கிருஷ்ணகிரியில் இஸ்லாமிய மாணவர்கள் பயிலும் வகையில் இருபத்தைந்து ஆண்டு கோரிக்கையை அடுத்து திலதாபாத் உருது நடுநிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பூமி பூஜை பணிகளை தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி நகராட்சி தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தலதாபாத் உருது நடுநிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிய இரண்டு வகுப்பறை கட்டிடம் கட்டுமான பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் பரிதானவாப் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக பருகூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மகேஸ்வரி ஆகியோர் பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவங்கி வைத்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கிருஷ்ணகிரி உருது தொடக்க கல்வியில் இருந்து நடுநிலைப்பள்ளிக்கு செல்லும் இஸ்லாமிய மாணவ மாணவிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகின்றது நடுநிலைப்பள்ளிக்கு பின்பு உருது மேல்நிலைப்பள்ளி இல்லாததால் மாணவர்கள் மேல்நிலைக் கல்வியை படிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது இதனை போக்க இஸ்லாமிய மாணவர்கள் மேல் மேல்நிலைக் கல்வி பயிலும் வகையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு உள்ளது அதன் அடிப்படையில் தற்போது கிருஷ்ணகிரியில் உருது மேல்நிலைப்பள்ளி அமைக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் புதிய உருது மேல்நிலைப் பள்ளி துவங்கப்பட வாய்ப்புள்ளது இதன் மூலம் இருபத்தைந்து கால இஸ்லாமிய மாணவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் என தெரிவித்தார் இவ்விழாவின்போது நகர செயலாளர் நவாப் பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் மற்றும் அனைத்து ஜம்தா தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து நகரமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்